BS value second show ஆரம்பமே இப்படியா ஆரம்பம்தான் அப்படி இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த வீரம் விசுவாசம்லாம் பிளாக்பஸ்டர் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத செயல் பரிசுத்த எடுத்தா சரியாயிடும் தலைவர கை வைக்கிற சும்மா கீழே ட்ரை பண்றோம் எவ்ரி சாட்டர்டே 6 PM ஆன்வர்ட் ஓன்லி ஆன் BS value தமிழ்நாட்டிலேருந்து முதலாளாக போய் ஒலிம்பிக்கில் போயிருக்கேன் பார்சலோனா ஒலிம்பிக்ஸ் 1992 அண்ட் வேர்ல்டு கப்பில் பதக்கம் பெற்றிருக்கேன் 1994 இதுக்கு பின்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எங்கள் அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதால நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து பாக்ஸ் முகமது அலியுடைய பிக் ஃபேன் ஸோ அவர் என்ன பண்ணுவார் சின்ன வயசுலேயே எங்களை பாக்ஸிங் பற்றி சொல்லினே இருப்பார் ஸோ எங்களுக்கு ராக்கி 1 ராக்கி 2 ராக்கி 3 இந்த பிக்சர்லாம் வந்து கேஷ்னோ தேட்டரில் எங்களுக்கு வந்து காமிப்பார் ஸோ அந்த நேரத்தில் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸ் போனோன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லினே இருப்பார் பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் கிடையாது ப்ராப்பராக ஒரு க்ளப்பில் போய் சேர்ந்தேன் 85 ப்ரொஃபஷனல் கிளப் அது அப்போ அந்த சார்பட்டா அந்த பாக்ஸஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒலிம்பிக்ஸ் போகிறதே பெரிய விஷயமா இருந்தது ஒலிம்பிக்கில் மெடல் எடுக்கணுன்றதுலாம் ஒரு பகல் கனவு மாதிரி தான் 9வது, 10வது, 11, 12 வரையும் நான் படித்தேன் செயின்ட் கேப்ரியல்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் காலேஜ் போகல நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் தான் பிஏ முடித்தேன் பட் ஆனால் ப்ளஸ் டூ முடித்த எனக்கு ஒரு 3 மாதத்துக்குலாம் எனக்கு ரயில்வேல ஜாப் வந்துருச்சு நேஷனல் லெவலில் கோல்டு மெடல் வந்ததால் எனக்கு ரயில்வேல ஜாப் வந்துருச்சு ஸோ அதனால் என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல ஏன்னா இந்த சர்வதேச போட்டியில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா வேறு எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸிங்லாம் முடித்த பிறகு தான் நான் பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு முடிச்சிட்டேன் ஒரு கொத்தவால் சாவடியில் வெஜிடபிள் ஷாப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தார் அவர் தான் என்னை வந்து ஸ்டேட் சாம்பியன் நேஷனல் சாம்பியன் வரையும் கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் நான் இந்தியன் கேம்ப் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து கியூபன் கோச்சஸ் வந்தார் மிஸ்டர் ஃபெர்னாண்டஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ரஷ்யன் கோச்சஸ் கூட நான் ஒருவா ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி இந்தியா லெவலில் எங்கிட்ட நான் வந்து டிபி பட்டு அப்புறம் பிரதம் மதுர் மால் அப்புறம் வேணு சார் ஸோ இந்த மாதிரி நிறைய கோச்சஸ் கூட நான் ட்ரைனிங் கொடுத்து எடுத்திருக்கேன் கோச்சிங்கன்றது நிறைய ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஷார்ட் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு லாங் ரேஞ்சு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸிங் பற்றி நிறைய நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நிறைய அதில் புரிய வரும் நானும் நார்த் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவன் தான் செவன் வெல்ஸ் ஏரியாவில் ஜார்ஜ் டவுன் ஆக்சுவலி நான் இப்போ தான் அந்த காரு இதெல்லாம் போயின்ட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு அந்த எங்கள் அப்பாவுடைய அக்லீஸு சைக்கிள் தான் ஓட்டின்னு போய் ப்ராக்டிஸ் போவேன் அதுக்கப்புறம் ரயில்வேல ஜாயின் பண்ணி ஒலிம்பிக்ஸ்லாம் போய் வேர்ல்டு கப்லாம் எடுத்த பிறகு தான் நான் எமகா RX 700 வாங்கினேன் வாஷர்மன்பேட்டு ஸ்டேஷனில் தான் ட்ரெயின் ஏறி பெரம்பூரில் இறங்கி செவர்மன் ட்ரெயினில் போவேன் ஸோ அதெல்லாம் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி யார் ஒருத்தரும் சின்சியராக கண்டிப்பாக பண்ணாங்கன்னா பாக்ஸிங்கில் கண்டிப்பாக நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க பாக்ஸிங் காம்படிஷன் சப் ஜூனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பில் இங்கே தான் நான் பாக்ஸிங் பட்டேன் இந்த அது வந்து சீனியர் நேஷனல் சப் ஜூனியர் நேஷனல் பாம்பேயில் நடக்கிறதுக்கு செலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு நான் பாக்ஸிங் காம்படிஷன் போட்டது இந்த கிரவுண்டில் தான் கோல்டு மெடல் வின் பண்ணேன் 1986 டிசம்பர் மாதம் ஃபைட் பண்ணேன் ஸோ இது வந்து ரொம்ப அட்டாச்சான ஒரு கிரவுண்டு ஏன்னா அதுக்கப்புறம் நான் 1991 இந்த சதர்ன் ரயில்வே கிரவுண்டில் சதர்ன் ரயில்வேல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆஸ் ஏ கிளர்க்காக ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் 1992 வந்து ஒலிம்பிக்ஸும் போனேன் இந்த கிரவுண்ட்லேருந்து தான் அதே மாதிரி 1994 வேர்ல்டு கப் பிரான்ஸும் இந்த கிரவுண்டில் தான் இந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் கேம்ப்லலாம் போய் வின் பண்ணேன் அதுக்கப்புறம் அர்ஜுன் அவார்டும் இந்த அர்ஜுன் அவார்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் கோச்சாகவும் கோச்சும் பண்ணியிருக்கேன் இந்த சதர்ன் ரயில்வே டீமுக்கு அதுக்கப்புறம் இப்போ சதர்ன் ரயில்வே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன்
என்னுடைய கேரியர்ல வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த சதன் ரயில்வே பெரம்பூர் ரவுண்டுக்கு இருக்கு. '60s வந்து முகமது அலி ரோம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணார் 18 வயசுலயே. ஸோ அதனால எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து நீ ஒலிம்பிக்ஸ் போனோம் ஒலிம்பிக்ஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால நான் பாக்ஸிங்கில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு நேஷனல் சாம்பியன் ஆனேன், ஸ்டேட் சாம்பியன் ஆனேன், அதுக்கப்புறம் நேஷனல் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் ரயில்வே ஜாயின் பண்ண பிறகு நான் சில்வர் மெடல் ஆயிடுச்சு நேஷனல்ஸில். அது வந்து ரொம்ப எனக்கு அப்செட், ஏன்னா இத்தனை ஒரு 6 மாதத்தில் ஒலிம்பிக்ஸ் இருக்குது, எனக்கு ஒலிம்பிக் செலெக்ஷன் போகிற வாய்ப்பு ஃபஸ்ட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன், மறுபடியும் இந்தியன் கேம்ப் போய் நான் என்னுடைய 51 kgல தான் நான் ஃப்ளை வெயிட்டில் தான் நான் விளையாடிருந்தேன். பேண்டம் வெயிட் சேஞ்ச் பண்ணின்னு என்னை வெயிட்டு குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் பேண்டம் வெயிட் 54 kgல போய் ஸ்ட்ரை பண்ணேன் நேஷனல் கேம்பில். அங்கே வந்து ஒரு ட்ரையல்ஸ் வச்சாங்க, அது கரண்ட் நேஷனல் சாம்பியன் அப்போது ஜெய்தேவ் பிஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்திருந்தார், அவரை வின் பண்ணேன் டெல்லி செலெக்ஷன் ட்ரையல்ஸில். அதுக்கப்புறம் ஆசியா அளவில் செலெக்ஷன் நடந்தது, ஏன்னா முதல் முறையாக இந்தியாவிலேருந்தே தேர்வு செய்து அனுப்பாமல் ஆசியா அளவில் செலெக்ஷன் நடந்தது. ஏஷியன் ஒலிம்பிக் குவாலிஃபைங் மணிலாவில் நடந்தது பிலிப்பைன்ஸில். அங்கே போய் நான் ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து இந்தோனேஷியன் பாக்ஸர் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்ஸர் அவரை வின் பண்ணேன் பாயிண்ட்ஸில். அதுக்கப்புறம் லாக்வா சிம் சொல்லிட்டு வேர்ல்ட் ரேங்கிங் 7 இருந்தார் அந்த அவரை நான் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸில் வந்து ஈராக் பாக்ஸரை வின் பண்ணி ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆன ஏஷியாவிலேருந்து 6 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க, அதில் நானும் ஒருத்தன். கோல்டு மெடல் வின் பண்ணி நான் செலெக்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒலிம்பிக் குவாலிஃபைங் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து கியூபாக்கு ட்ரைனிங் காமிச்சாங்க, ஒரு 1.5 மந்த் பிஃபோர் ஒலிம்பிக்ஸ். ஒலிம்பிக்ஸ் முன்னாடி கியூபாக்கு ட்ரைனிங்கு காம்படிஷன் போனோம். அங்கே போனப்போ அங்கே ஒரு 2 காம்படிஷன் நான் விளையாடினேன், ஒன்று பிரான்ஸ் வந்தேன். அப்புறம் அப்போத்தி வேர்ல்டு சாம்பியன் என்ட்ரி கேரியோன்கிட்ட கியூபாவில் வந்து டஃப்பாக ஃபைட் பண்ணி நல்ல ஒரு நேம் வந்தது. அப்போ தான் என்னை வந்து ஒலிம்பிக் மெடல் ஹோப் வச்சாங்க, ஏன்னா எனக்கு 18 வயசு. எனக்கு ஒலிம்பிக் நான் போகிற செலக்ட் குவாலிஃபைங் ஆகிறப்போ என்னுடைய வயசு 18. ஆனால் ஒலிம்பிக் பார்சிலோனாவில் போய் நாங்கள் இறங்குறோம், 2 நாள் எனக்கு வந்து பிறந்த நாள் ஒலிம்பிக் வில்லேஜ்லேயே எனக்கு கொண்டாடினாங்க. அது ஒரு மறக்க முடியாத ஒரு என்னுடைய பிறந்த நாள். ஏன்னா எனக்கே தெரியாது, நான் ட்ரைனிங் வெயிட் குறைக்கிறதுலையும் ப்ராக்டிஸ்லையும் ரொம்ப பிஸியாக இருந்தேன். சடனாக என்னை கோட்லாம் போட்டுனு சொல்லி பார்ட்டி ஆள் கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த ஒலிம்பிக் வில்லேஜ் ஆர்கனைசரு என்னை கூப்பிட்டு அந்த பிறந்தநாளை என்னை கொண்டாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் வாழ்க்கையில், அது மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. அதுக்கப்புறம் பாக்ஸிங் வந்தப்போ எங்களுதெல்லாம் ட்ராஸ் வந்து ஃபஸ்ட் நாளே வெயிட் போட்ட பிறகு ட்ரா பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நாளே எனக்கு வந்து என்னுடைய எனக்கு நான் ஃபைட் பண்ண வேண்டியவர் வந்து கியூபன் பாக்ஸரே வந்துட்டார். அவர் வந்து ஜோயல் கெசமயரோன்றவர், வேர்ல்டு சாம்பியன் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன், நல்ல பாக்ஸர் அவரும். ஆனால் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபைட்டே எனக்கு அவர்கிட்டே வந்ததால் ரொம்ப அப்செட் ஆனேன். பட் இருந்தாலும் சரி நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம் வின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் முயற்சி செஞ்சேன். பாயிண்ட்ஸு 13-7 பாயிண்டில் நான் தோத்துட்டேன். ஆனால் உலகம் வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்துது, ஒரு இந்தியன் பாக்ஸர் வேர்ல்டு லெவலில் ஒலிம்பிக்ஸில் போய் கியூபா மாதிரி ஒரு கண்ட்ரி கிட்ட 3 ரவுண்டு டஃப்பாக விளையாடுறாரு. ஆனால் நானும் ஃபைனல்ஸில் விளையாடின ஒரு அயர்லாண்டு வீரரும் தான் பாயிண்ட்ஸில் தோத்தோம். மற்ற எல்லாரையும் 3 பேரும் அவர் நாக் அவுட் பண்ணார். அப்போது என் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. லேட்டர் ஆன் வேர்ல்டு கப்பில் 94 ஃபைட் பண்ணுறப்போ நானும் பிரான்ஸ் மெடல் எடுக்கிறேன், அந்த ஒலி கியூபா வீரரும் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறாரு. எந்த வந்து தாய்லாண்டு 96 ஒலிம்பிக் சாம்பியன்கிட்ட போயிடுச்சு, அவரது வந்து செமிஃபைனலில் ஜெர்மனி வீரர்கிட்ட அவர் தோக்க வேண்டியதாக போச்சு. 2 பேரும் பிரான்ஸ் மெடல் பண்ணோம். அந்த வேர்ல்டு கப் மெடல்ன்றது இந்தியாவிலேயே முதல் ஆளாக போய் ஃபாரினில் போய் உலக அளவில் பதக்கம் பெற்றது. அந்த ஃபைட்டு கூட எல்லாருமே என்னை வந்து ஒலிம்பிக்கில் தோற்ற பிறகுலாம் எங்களுக்கு முடிஞ்சிச்சவள் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் 93 ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போனேன் ஃபின்லாண்டில், அங்கேயும் ஒரே ஒரு பாயிண்ட்டில் மங்கோலியா அவர்கிட்ட நான் தோற்க வேண்டியதாக போச்சு. ஆனால் அது அங்கே என்ன கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, இப்போ இந்தியாவில் நம்ம 45 டிகிரி பட்டியாலாவில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஃபின்லாண்டில் போன பிறகு 16-15 டிகிரியில் நாங்கள் ஃபைட் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு இதுவாகிடுச்சு. பட் ஆனால் வேர்ல்டு கப்பு தாய்லாண்டில் பேங்காக்கில் நடந்தது, அதில் ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து நான் உக்ரைன் பாக்ஸரை வின் பண்ணேன். யூரோப்பியன் சாம்பியன் அவர் உக்ரைன், ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த கண்ட்ரி உக்ரைன், நல்ல டஃப்பான பாக்ஸர்ஸ், முதல் இந்தியன் பாக்ஸர் உக்ரைனை நான் தான் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து போலண்ட் பாக்ஸர் அவரை நான் வின் பண்ணேன். அதுக்கடுத்தது மங்கோலியன், ஏற்கனவே நான் ஒலிம்பிக்கில் வின் பண்ண பாருங்க லாக்வா சிம்னு சொல்லிட்டு, அவரை நான் செகண்ட் டைமாக நான் வின் பண்ணேன் அவர் வேர்ல்டு கப்பில். அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரான்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி லோக்கல் ஆள் தாய்லாண்டு காம்சிங் சோம்லுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் மோ தாய்லெல்லாம் வேர்ல்டு சாம்பியனு,
நல்ல பாக்ஸர் அவர். அவர்கிட்ட நான் தோக்க வேண்டியதாக போயிடுச்சு லோக்கலில். அப்போ நான் 3 rounds டஃப்பாக இருந்தது, யாரோ நான் வின் பண்ணலான்ற நிலையில் தான் இருந்தது. கடைசி 2 rounds அப்போ வந்து 5 minutes 2 rounds இருந்தது அப்போ. ஸோ அந்த இதில் எனக்கு போயிடுச்சு. ஒரே ஒரு லக்கி ஒரு நல்ல பஞ்ச் எனக்கு பட்டுது, அதில் கொஞ்சம் நான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதர்வைஸ் நான் 1 point 2 point தான் தோற்றுருப்பேன், கொஞ்சம் மார்ஜின் அதிகமாகிடுச்சு. அதெல்லாம் லோக்கல் வேறு அவர். மற்றபடி அந்த 2 medal வந்து ரொம்ப முக்கியமான மெடலு, ஒலிம்பிக் குவாலிஃபைங்கில் கோல்டும் அண்டு வேர்ல்டு கப் பிரான்ஸும் முக்கியமான மெடலு. அதுக்கப்புறம் 95 இங்கே சென்னையில் அந்த சாஃப் கேம்ஸில் நான் கோல்டு வின் பண்ணேன். அப்புறம் பிரசிடென்ட் கப்பில் பிரான்ஸ் வின் பண்ணேன், கிங்ஸ் கப்பில் பிரான்ஸ் வின் பண்ணேன், அப்புறம் ஆல் இண்டியா ஒயம்சியில் சில்வர் மெடல் வின் பண்ணேன். ஸோ சாஃப் கேம்ஸில் கோல்டு வின் பண்ணேன். சென்னையில் நடந்தது, மெட்ராஸில் நடந்தது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்படிஷன். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம சொந்த மண்ணில் வந்து விளையாடுறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதில் கோல்டு வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 96 செகண்ட் ஒலிம்பிக் குவாலிஃபைங் போகிறப்போ சம் பாலிட்டிக்ஸில் என்னால் குவாலிஃபைங் ஆக முடியல. அதனால் நான் லண்டனில் போய் ப்ரொஃபஷனல் விளையாடினேன், ஒரு 8 months விளையாடினேன். அதுக்கப்புறம் நான் பாக்ஸிங் கேரியர் அங்கே கால் இன்ஜுரி ஆனதால் நான் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 96 எனக்கு அர்ஜுன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து முதல் தமிழக வீரர் அர்ஜுன் அவார்டு பாக்ஸிங்கில் வாங்குறது. அது ஒரு பெரும் கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணம் தான். பட் ஆனால் அது வந்து ஒரு வருஷம் முன்னாடி கொடுத்துருந்தா இன்னும் நான் பாக்ஸிங் போட்டுக்க முடியும். அது எதுவுமே எனக்கு லேட்டாக கிடச்சதால என்னால் எப்பவுமே சரியான டைமில் சரியான இது கிடைக்கலனா கண்டிப்பாக அவங்களுக்கு டிமோரலைஸ் ஆகும். அந்த நேரத்தில் எனக்கு ப்ராப்பராக சப்போர்ட்லாம் இல்லாததால் என்னால் ரொம்ப இது பண்ண முடியல. மற்றபடி பாக்ஸிங் பாய்ஸ் பாக்ஸிங்கில் மேக்ஸிமம் என்னென்ன பண்ணமோ, எனக்கு சின்ன 10 வயசுலேருந்து நான் பாக்ஸிங் பற்றியே நினச்சி பாக்ஸிங்லேயே ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணதால் என்னால் உலக அளவில் சாதிக்க முடிஞ்சுது. இதனால் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு பாக்ஸரும் முடியாதுன்றதே கிடையாது. முயற்சி செஞ்சால் யார் வேணால் உலக அளவில், நான் பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணேன், கோல்டு மெடலும் வின் பண்ணலாம், ஒலிம்பிக் நான் போயிட்டு தான் வந்தேன், இப்போ இருக்க வசதி வாய்ப்புகளுக்கு ஒலிம்பிக்கில் தங்கப்பதம் கூட வின் பண்ணேன். பாக்ஸிங் கேரியரில் நான் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, வேர்ல்டுலேயே பெஸ்ட் கோச் கியூபன் கோச் அலி சகாரான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கூட நான் 1991 இந்தியாவுக்கு வந்து அங்கே கியூபன் டீமு நான் அவங்க கூட ப்ராக்டிஸ் எடுத்திருக்கேன். அவர் வந்து நான் ஒலிம்பிக்ஸில் அவங்க கண்ட்ரிக்கிட்டே நான் தோத்துட்டேன், கேசமயிரோன்ற பாக்ஸர்கிட்ட. ஆனால் அவர் தோத்த பிறகு நான் ரொம்ப ஒரு 1 hour அங்கே எங்கேயோ நவராம அங்கேயோ உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி கண்ணில் தண்ணிலாம் வந்துச்சு எனக்கு. அப்போ அவரும் ஒரு இன்டர்பிரட்டரும் எங்ககிட்ட வந்து இன்டர்பிரேட்டர் சொல்லி சொல்கிறாரு, நீ டோன்ட் வரி, நீ நல்லா பாக்ஸிங் பண்ண, நீ இந்தியாவுக்காக ஒரு நாள் நல்ல மெடல் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னை தட்டி கொடுத்துட்டு போனார். ஸோ அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது. ஆனால் நான் கூட அதை மறந்துட்டேன். 1994 2 வருஷம் கழித்து நான் வேர்ல்டு கப் இந்த மங்கோலியனை வின் பண்ணிட்டேன். வின் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கேன் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில், கொஞ்சம் தூரம் தான் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் கியூபாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமு. அந்த அலி சகார் அவரே வந்தார் இன்டர்பிரட்டோட. நான் சொன்னேன்ல உனக்கு இந்தியாவுக்காக ஒரு நல்ல மெடல் வரும் ஒரு நாள் சொல்லிட்டு, பார்த்தியா வேர்ல்டு கப் பிரான்ஸ் வந்துட்டு பார்த்தியா சொல்லிட்டு என்னை வந்து அவரே வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார். அதாவது இது எப்படின்னா ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, அதாவது யாரும் நினச்சி பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய கோச்சு கியூபா மாதிரி ஒரு ஒலிம்பிக்ஸில் 10 மெடலில் வந்து 8 medal கோல்டு மெடல் எடுத்த கண்ட்ரி கோச் அவர். வேர்ல்டே அவர் அண்ணாந்து அவர்கிட்ட பேசுவாரான்ற எதிர்பார்க்குற ஒரு கோச்சு அவரே வந்து எங்கிட்ட வந்து இப்படி என்னை அப்ரிஷியேட் பண்ணது வந்து வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் இது குத்துச்சண்டி வாழ்க்கையில்.